வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி லன்ச்சு மெனுவில் பார்த்தீங்கன்னா மொச்சை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு, ஒரு முருங்கைக்கீரை பொரியல். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மொச்சை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள். மொச்சை பாருங்கள், ஒரு 100 கிராமு 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் வந்து முழுசாக வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கும் போது இதை கட் பண்ணிக்கலாம், கருத்து போயிடும். தக்காளி 2, 1 முருங்கைக்காய், புளி 100 கிராம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பீஸ் வந்து கருவாடு வச்சுருக்கேன். இது வந்து வாழை கருவாடு, குழம்பு கருவாடு கிடைக்கல, அதனால் வாழை கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், அந்த புளியை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம், அது ஊறிட்டு இருக்கட்டும். முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், முருங்கைக்கீரை கொஞ்சம் தான் கிடச்சிது, அதனால் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்து 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு தேங்காய் திருவல், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இது கீரை வந்து கொஞ்சம் வதங்கினோடனே உப்பு போடுங்க, அப்போ தான் நமக்கு அளவு தெரியும், இல்லைன்னா நிறைய உப்பாயிடும். சும்மா இப்படி கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் போட்டுடலாம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக வச்சுட்டு ஒரு 2 கிண்டி வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது தேங்காய் போட்டு செய்கிறது, அரிசி வறுத்துட்டு போட்டு செய்வாங்க, அந்த மெத்தட் நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். முருங்கைக்கீரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம கருவட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சட்டி வந்து அடுப்பத்து வச்சுட்டேன், சட்டி காஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம், அது வந்து கொஞ்சம் காஞ்சிட்ருக்கட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கருவட்டு குழம்புக்கெலாம் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, உளுந்து, வெந்தயம், இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இந்த கருவட்டு குழம்பு, மீன் குழம்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இப்போ சட்டியில் வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சமைக்கும் போது இந்த கத்திரிக்காய் மட்டும் முதல்லையே வெட்டி வைக்காதீங்க, நம்ம சமைக்கும் போது கரெக்டாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு
ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் இப்போ போட்டுட்டேன், வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டேன். இன்றைக்கி பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு என்னென்னா, நம்ம கரோட்டு குழம்பு முருங்கைக்கீரை. இப்போ ஆடி மாதம் வரப்போகுது, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கரோட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது தெரியாது. அதனால் ஒரு கரோட்டு குழம்பும் ஒரு முருங்கைக்கீரையும் ஒரு சாதமும் வச்சு இன்றைக்கி லன்ச் மெனு பண்ண போகிறேன். இப்போ தக்காளி போட்டிருக்கேன், பாருங்க இப்போ முருங்கைக்காய் போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுருவோம். இது வந்து ஒரு 4-6 பேர் சாப்பிட்லாம். இன்னும் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா காய்கறியெலாம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கம்மியான ஆள்னால் இதை விட நீங்கள் கம்மியான காய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டுருவோம். பாருங்க இந்த மிளகாத்தூள் போட்டு வதக்கிடலாம். பாருங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மொச்சையை வந்து இதில் தண்ணியோடு ஊற்றிடலாம். அது வேக வச்ச தண்ணி தான், அதனால் அந்த தண்ணியோடு ஊற்றிடுவோம். பாருங்க கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதித்து இந்த காய்கறி வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றலாம். பாருங்கள் இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுங்கிட்ட காயெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி அதுக்கப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் வந்து 1/4 வேக்காடு வெந்திருக்கோம், இன்னும் 1/4 வேக்காடு வேகணும். நம்ம இப்போ புளியை ஊற்றிடுவோம், அப்போ தான் வந்து காயிலெல்லாம் புளி வந்து சேரும். இப்போ இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கருவாட்டு குழம்பு இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த கருவாடு வந்து போட்டுடலாம். இப்போ மூடி 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ கரோட்டு குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு சூப்பரான கரோட்டு குழம்பும் ஒரு ரைஸு ஒரு முருங்கைக்கீரை பொரியல் சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ரொம்ப ஈஸியாக சமைக்கணும் அப்படின்னாக்கா எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.